தமிழக பாஜகவின் செய்தித் தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி நம்மளுடைய நிற்கிறார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். கிட்டத்தட்ட 4 out of 5 அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஒரு மாபெரும் வெற்றி, கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு 90% ஆஃப் தி பர்ஃபார்மன்ஸ் போனதில் ரிப்பீட் பண்ணதே வந்து பண்ணியிருக்கீங்க. இந்த வெற்றி எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக எதிர்பார்த்தோம். ஏனென்று சொன்னால், ஒரு மத்திய அரசினுடைய திட்டங்களை, மாநில அரசினுடைய திட்டங்களை மக்களிடையே நேரடியாக லஞ்ச ஊழல் இல்லாமல் எடுத்து சென்று அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறது மத்திய மாநில அரசுகள். அதன் அடிப்படையில் தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு, உத்தரப்பிரதேசத்தில் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான மக்கள் நலத்திட்டங்களை மத்திய அரசின் மூலமாக மாநில அரசு எந்தவித ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் செய்திருக்கிறது. இதுவரையிலும் உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சென்றது எந்த அரசும் இல்லை. அதனால் மக்கள் இந்த முறை மறுபடியும் யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய தலைமையிலான பாஜகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஓகே, இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இந்த வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசில் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏறக்குறைய அங்கேயும் வந்துட்டு அந்த பழைய பர்ஃபார்மன்ஸே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த விவசாயிகள் போராட்டம் அதெல்லாம் எதுவுமே வந்துட்டு அப்போ ஒரு இப்போ மீடியாவால் பரப்பப்பட்ட பொய் செய்தி அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்போ யூபி வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் தான் அவங்க சுற்றி சுற்றி வந்து காட்டிட்டு இருந்தாங்க, பஞ்சாப் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் தான். ஆனால் அந்த ஜாட் வாக்குகள் கடந்த 3 தேர்தல்கள் வந்துட்டு வந்தது. இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு? இல்லை, மீடியாவால்னு சொல்கிறத விட உங்களுக்கு எதிர்கட்சிகளால் தூண்டப்பட்ட போராட்டங்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். வேளாண் சட்டங்கள் குறித்து தான் நீங்க பேசுறீங்க, அதனால வேளாண் சட்டம் அதனுடைய எதிர்ப்பு இங்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அதே மாதிரி பஞ்சாபிலும் ஏற்படுத்தவில்லை. வேளாண் சட்டத்தினால் இவர்கள் செய்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மக்கள் இருக்கவில்லை. இல்லைனா பஞ்சாபில் வந்து காங்கிரஸும் அகாலி தள் தானே வந்திருக்கணும். அவங்க ரெண்டு பேரும் வேளாண் சட்டத்தை ஆதரித்தார்கள். ஆனால் மக்கள் வந்து ஆம் ஆத்மிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதனால் இதன் மூலமாக நமக்கு தெரிவது என்னவென்றால், மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த காம்படிஷன் இருமுனை போட்டியாகவே வந்து மாறிடுச்சா, இல்லை ஒருவேளை 4 முனை போட்டி 3 முனை போட்டின்னு இருக்கும்போது சீட்ஸ் இன்னும் ஜெயிச்சதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருந்திருக்குமோ? இல்லை இல்லை, உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு 4 முனை போட்டி தானே. நீங்கள் பிஜேபி, எஸ்பி, பிஎஸ்பி, காங்கிரஸ் அவங்களாம் வந்து டபுள் டிஜிட்டே தாண்டல. அப்படி அது வேற, அது வேற. அப்படி நீங்கள் அப்படி இருந்தும் கூட நாம் கிட்டத்தட்ட 40% மேலான வாக்குகளை பெற்றிருக்கிறோம். ஓகே, அதனால் இது வந்து 4 முனை போட்டியில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால் இது வந்து இன்னொருத்தருடைய எதிர்ப்பிற்காக கிடைத்த வாக்குகளாக நான் கருதவில்லை. இது பாஜகவினுடைய அருமையான நிர்வாகத்திற்கு கிடைத்த வாக்காகத்தான் நான் கருதுகிறேன். ஓகே ஓகே சார். இப்போ இந்த எக்ஸிஸ்டன்ஸ் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 3 சீட்டு போன தடவை 7 நினைக்கிறேன். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் ரொம்ப வந்துட்டு ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த பார்ட்டியினுடைய எக்ஸிஸ்டன்ஸ்ல எப்படி இருக்கும்? ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு மாயாவதி வந்துட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு வந்துட்டு ஒரு கட்டமைக்கப்பட்டாங்க. ஆனால் அவர்கள் அதுக்கப்புறம் எங்கே போனாங்க அப்படின்னே வந்து நமக்கு வந்து தெரியல. ஏன்னா 2014 அவங்களோட பார்ட்டியோட பர்சன்டேஜ் ஓட் ஷேர் வந்து குறைஞ்சிக்கிட்டு வரது நம்மளால வந்து அது அவர்களுடைய தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாதால் வருகிற விஷயம் தான். இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸே எடுத்துங்களேன். நீங்கள் உத்தரப்பிரதேசத்துலேயும் பஞ்சாபிலையும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தான் பொறுப்பாளர்களாக இருந்தார்கள். ஆனால் அங்கு வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடைந்திருக்கிறார்கள். இப்போ 3 இடம் என்று பார்க்குறோம், இன்னும் கூட குறையத்தர வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் கூட குறையாது. ஏனென்று சொன்னால் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, எப்படி 5 இடங்கள் காங்கிரஸுக்கு இந்த எக்ஸிட் போலில் போட்டிருக்காங்கன்னு நினைச்சோம். உண்மையில் அது ஒரு பெரிய எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ ஆமாம். ஏன்னா அங்கே ராகுல் காந்தியும் பிரியங்காவும் தானே இன்சார்ஜ். ஸோ இனியாவது காங்கிரஸ் தொண்டர்கள் தலைவர்கள் அவர்கள் தங்களுடைய கட்சிக்கு இந்த தலைமை சரியில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இல்லை. இவர்கள் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள், இவர்கள் படுதோல்வி அடைகிறார்கள். ஆனாலும் காங்கிரஸில் இருக்கிறவர்களை யாருமே அது குறித்து கவலைப்படுவதில்லையே. அதனால் காங்கிரஸை பொறுத்தவரையில் மக்கள் நலனில் அக்கறை கொள்ளவில்லை என்பதை இது உணர்த்துகிறது. கோவா ரொம்ப ஒரு குரூசியலான ஸ்டேட்ஸ். எப்பயுமே வந்துட்டு ஒரு நம்பர்ஸ் வந்துட்டு கடைசி நமக்கு ஒரு 6 மணிக்கு தான் தெரியும் போல, இன்னுமே வந்துட்டு யாருக்குமே ஒரு தனிப்பெரும் மெஜாரிட்டி வந்து கிடைக்கல அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோவாவில் எப்படி மேனேஜ் பண்ணுங்க சார்? பிகாஸ் பிரமோத் சாவந்த்துக்கு நிறைய ஆன்டி இன்கம்பன்சி வந்தது. மனோகர் பாரிக்கர் அழகாக மேனேஜ் பண்ணிட்டார். ஆனால் அதை அன்னைக்கு இருந்தப்போ கூட்டணி கட்சிகள் இந்த எம்ஜிபி போன்ற பல கட்சிகள் வந்துட்டு சேர்ந்து ஓகே ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு வெளியிலேருந்து புதுசாக 2 கட்சி வந்திருக்காங்க, திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும் ஆம் ஆத்மியாக இருக்கட்டும். கோவா வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியாட்களுக்கு வந்துட்டு அந்த வாய்ப்பு வந்து வழங்கிட மாட்டாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த ஸ்டேட் எப்படி பிஜேபி வந்து மேனேஜ் பண்ணிச்சு? இல்லை மேனேஜ்னு சொல்கிறது அதாவது சொன்னேன், அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் மக்கள் உறுதியாக ஆதரவு கொடுப்பார்கள்.
பொதுவாக தமிழ்நாட்டில் வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டுனா சிறுபான்மையருக்கு எதிரான கட்சி அப்படின்னு பாஜக வந்து குற்றம் சுமத்துறாங்க. இங்கே வந்து பல எம்எல்ஏஸ் வந்துட்டு சிறுபான்மையினரத்தை சார்ந்தவராக இருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸே வந்து பாதி பேர் வந்துட்டு கிறிஸ்டின்ஸாக கூட இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. எப்படி இந்த கட்டமைப்பு ஒருவேளை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி இந்த பிம்பம் இங்கே இவர்கள் மதவாதம் செய்கிற கட்சியினர் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் உட்பட அந்த ஒரு சிறுபான்மை ஓட்டு வங்கி அப்படிங்கிறத குறி வச்சு அந்த இஸ்லாமியர்கள் அது கிறிஸ்தவர்களிடத்தில் அவர்களுடைய மத நம்பிக்கைகளை தூண்டிவிட்டு பிஜேபிக்கு எதிராக பேசுகின்றனர். அந்த வாக்கு வங்கி அடிப்படையில் மத வாக்கு வங்கி என்பதை உருவாக்குவது அவங்க தான். பிஜேபி என்றைக்குமே மத ரீதியிலாக பேசினதே கிடையாது. ஆனால் ஒரு மதத்தை நல்லபடியாக சிறப்புப்படுத்தி பேசுவது தவறில்லை, ஒரு மதத்தை இழிவுபடுத்துவது தான் தவறு. சார், மணிப்பூரில் கிட்டத்தட்ட இன்றைக்கி சுயேட்சைகளோட காங்கிரஸை விட சுயேட்சைகள் வந்துட்டு மூணு மடங்கு வந்துட்டு அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. மணிப்பூர் வந்துட்டு ஒரு நல்ல பேஸாகவும் இருந்தது காங்கிரஸ்க்கு இத்தனை வருஷமா அப்படின்றத நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். ஏன் இப்படி ஒரு படுதோல்வி? காங்கிரஸ் நம்ம பேசி கொண்டிருக்கும் பொழுதே பாருங்க, மூணுல இருந்து ரெண்டு ஆயிடுச்சு காங்கிரஸ். நான் சொன்னது போல இதை காங்கிரஸை பொறுத்தவரையில் அதனுடைய கட்டமைப்பை அவர்கள் இழந்து ரொம்ப நாள் ஆகிறது. அதில் குறிப்பாக ஒரு ஒரு படையை முன்னின்று நடத்த வேண்டிய அதனுடைய தலைவர்கள் சரியில்லை என்று சொன்னால் அந்த கட்சி அந்த அமைப்பு அதனுடைய வலுவை இழக்கத்தான் செய்யும். அதுதான் இப்பொழுது காங்கிரஸில் நடந்தது. மணிப்பூரில் நடந்தானே, தமிழ்நாட்டில் நடந்தானே. தமிழ்நாட்டில் கூட இங்கே ஏதோ காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கிறாங்க எம்பிரா, அதுக்கு ஒரே காரணம் திமுக தான், வேற ஒன்றும் கிடையாது. காங்கிரஸே அது காரணம் இல்லை. அதனால் இப்போ மணிப்பூரில் இப்போ பாருங்கள் உத்தரப்பிரதேசில் ஒன்று ஆயிடுச்சு. நான் சொன்னது நடக்க போகிறது என்ன, அப்போது மணிப்பூரில் வந்து காங்கிரஸ் இல்லை, மணிப்பூர் மட்டும் இல்லை, இந்தியா முழுமைக்குமே இன்னும் மேபி 2024 ஒன்று அல்லது இரண்டு இடங்கள் கிடைத்தால் அதிகம். எனக்கு தெரிந்து ராகுல் காந்தி வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அவர் நிற்க மாட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். என்னென்று சொன்னால் இதில் தோத்துட்டார் அமேதியில். பஞ்சாபில் இப்ப நடந்திருக்கிற விஷயம், பிஜேபி அங்க பலம் இல்லை, அமைப்பு பலம் இல்லை. ஏன் பலம் இல்லைன்னு சொன்னா, எங்க கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அகாலிதளத்தோட கூட்டணி இருக்கிறோம், அவர்களை சார்ந்துதான் நாங்க இயங்கி கொண்டிருந்தோம். ஆனால் அகாலிதளத்தை பொறுத்தவரையில் அங்கு நடந்த அந்த ஆட்சியில் நடந்த சில பிரச்சனைகள் அதை வந்து மக்கள் விரும்பவில்லை. அதனால தான் அந்த ஆட்சி மாற்றமே அங்கே நிகழ்ந்தது. அதே மாதிரி இந்த முறை இந்த வேளாண் சட்டங்களில் அகாலிதளம் எடுத்த நிலைப்பாடு இதை மக்கள் அங்கு ஏற்கவில்லை. ஸோ இது ஒரு இந்த ஒரு 2-3 மாத அல்லது ஒரு 6 மாத காலகட்டத்தில் பாஜக திடீரென்று அங்கு தன்னுடன் இருந்த ஒரு துணையை இழந்து தனியாக போராட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. தவிர மக்கள் அங்கே என்ன நினச்சாங்கன்னு சொன்னாக்கா, காங்கிரஸ் வரக்கூடாது, அகாலிதள் வரக்கூடாது, இங்கெல்லாம் பிஜேபி வர வேண்டும் என்று நினைத்தார்கள். அங்கு யார் வரக்கூடாது என்பதை அவர்கள் முடிவு செய்து யார் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாங்க, யார் வர வேண்டும் என்பதை விட. அதற்கு மாற்றாக அங்கே டெல்லியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிற காரணத்தினால அங்கே இவங்க வந்து பஞ்சாப் வந்திருக்கு. ஓகே ஓகே, அதுதான் விஷயம். இப்போ கேப்டன் அமரிந்தர் சிங் அவருடைய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கைன்றது எப்படி போகும் சார்? பிகாஸ் அவர் வச்சு தான் போன எலெக்ஷன் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சாங்க, இப்போ வந்துட்டு அவர் பிஜேபியை சார்ந்து இருக்கார் அப்படின்றது தெரியுது. இப்போ இந்த எலெக்ஷனே கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய தொகுதியிலே வந்துட்டு ஒரு பின்னடைவில் தான் வந்துருக்காரு அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடியுது. கேப்டனுடைய அரசியல் வாழ்க்கை பிஜேபியில எப்படி இருக்கும், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? அவர் பிஜேபிக்கு வரல, அவர் தனியாக ஒரு கட்சி துவங்கியிருக்கிறாரு. அதனால அதை அவருடைய கட்சி குறித்து அவர் தான் முடிவு செய்ய வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு பாஜகவினுடைய கொள்கைகளை அல்லது பாஜகவினுடைய தோழமையை ஏற்றுக்கொண்டு வந்தார். ஆனாலும் அவரால் செயல்பட முடியவில்லை என்று சொன்னால் மக்கள் காங்கிரஸ் கட்சியின் மீது உள்ள கோபத்தினால் அமரிந்தர் சிங்கை நிராகரித்திருக்கிறார்கள் என்றுதான் பொருள். ஸோ வரக்கூடிய காலங்களில் அதுவும் ஒரு ஷார்ட் டைம்ன்றதுனால நம்ம அதுக்குள்ளே நம்மளாலையும் அதை முடிவு சொல்ல முடியாது. அதனால் வரக்கூடிய காலங்களில் அமரேந்தர் சிங் அங்கு பெரிதாக கூட வளரலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய இலக்கு பாஜகவுடைய இலக்கு
பஞ்சாபில் நாம் வந்து ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக வர வேண்டும் என்பது தான். ஓகே ஓகே. இப்போ இந்த தோல்விக்கு யாரை வந்து குறை சொல்றது? சித்துவா, சன்னியா, பிரியங்காவையா, ஹரீஷ் ராவத்தியா, இது யாரை வந்து குறை சொல்றது அப்படின்றது? காங்கிரஸ் ஒரு மூழ்கிய கப்பல் சார், அதனால் அது மேலே யாருமே பெட்டுக்கிட்ட முடிய மாட்டாங்க, முடியாது. அதனால் இது முழுக்க முழுக்க எனக்கு தெரிந்த வரையில் அவர்கள் செய்த தவறுகளுக்கு சோனியா, ராகுல், பிரியங்கா இந்த மூன்று பேர் தான் பொறுப்பேற்க வேண்டும். என்னை பொறுத்த வரையில் நான் இன்னொரு கட்சி குறித்து விமர்சனம் செய்ய முடியாது, கூடாது. இருந்தாலும் பாவம் அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவர்களும், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே 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 சார். இப்போது இந்த காங்கிரஸ்னுடைய இந்த காங்கிரஸ் முக்து பாரத் பற்றி நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ இன்றைக்கு நிலைமைக்கு ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மட்டும்தான் ஆட்சியில் இருக்குது. அங்கேயே வந்துட்டு உட்கட்சி பூசல்கள் டு த கோர் அப்படின்னே வந்து சொல்லலாம். சச்சின் பைலட்டை வந்துட்டு ஆட்சி விட்டு நிற்கிறது, அவர் மேலே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, பல்வேறு விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா எலெக்ஷன் அவரால் தான் ஜெயிச்சாங்க அப்படின்றது ஒரு நம்ம மறந்துடக்கூடாத ஒரு விஷயம். சத்தீஸ்கர்லேயும் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு 2024 தேர்தலுக்கு முன்னாடியே இந்த காங்கிரஸ் இல்லா பாரதம் ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அடுத்த வருஷம் எலெக்ஷன்ஸ் வேற ஃபேஸ் பண்ணுங்க. கரெக்ட் தான், பட் காங்கிரஸை பொறுத்த வரையில் அவர்கள் தங்களுடைய போக்கினை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நீங்கள் சொல்வது போல 2024 காங்கிரஸ் இல்லாது தான் இருக்கும். ஓகே, பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இருக்க மாட்டார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவே இல்லாமல் பிஜேபி வந்துட்டு ஒரு அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்கும் ஒரு 2024 அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஓகே, நீங்கள் அவர்களுடைய தோல்வினால் நம்ம வளர்ந்துட்டோம் என்ன இல்லை. இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலும் நாங்கள் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கோம், நல்ல நிர்வாகத்தை கொடுக்குறோம். அதன் அடிப்படையில் உறுதியாக பாஜக 2024 அதிக இடங்களை பெறும் என்று தான் நான் சொல்ல முடியும். காங்கிரஸ்னால நாங்கள் ஜெயிக்கிறோம்னு சொல்ல முடியாது. ஓகே 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 சார். தமிழகத்தில் இந்த வெற்றி வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஸ்டாலின் தான் அடுத்த பிரதமர் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு செட்டிங் வந்துட்டு செட் பண்ணிட்டு வராங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ இன்னும் வந்துட்டு லைக் யோகி இப்போ செகண்ட் டைம் சீஃப் மினிஸ்டர் ஆக போறாரு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு அரசியல் இது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இங்க இருக்கக்கூடிய மக்கள் இப்பொழுது உணர்வார்கள், பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறதோ அந்த மாநிலத்தில் மீண்டும் மீண்டும் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்று சொன்னால் நல்ல நிர்வாகத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்பதை தமிழக மக்கள், ஏனென்று சொன்னால் தமிழக மக்கள் புத்திசாலிகள், அதை புரிந்து கொள்வார்கள். எங்களுடைய அமைப்பை நாங்களும் பலப்படுத்துவோம். எங்களுக்கு இந்த வெற்றியின் மூலம் நாங்கள், அதாவது பாஜகவின் தொண்டர்கள், பாஜகவினுடைய நிர்வாகிகள், எங்களுக்கு ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு முடிவு. இதன் மூலமாக நாமும் இங்கு கண்டிப்பாக கட்சியை மேலும் வளர்க்க வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற முனைப்பை நாங்களும் காட்டுவோம். எதிர்கட்சியை பொறுத்தவரையில் பாஜக தன்னுடைய எல்லைகளை விரிவுபடுத்தி கொண்டே வருகிறது என்பதை அவர்களும் உணர்வார்கள். அதனால் தாக்கம் என்று பார்த்தால் மக்களும் சரி, நம்முடைய பாஜகவினரும் சரி, எதிர்கட்சியினரும் சரி, அனைத்துமே ஒரே லைனில் பயணிக்கப் போகிறது. பாஜக வளர்கிறது, வளர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தொலைநோக்கோடு பயணிக்கிறது. ஓகே ஓகே சார். இப்போது ரெண்டாவது முறையாக யோகி ஆதித்யநாத் அவர்கள் தலைமையில் வந்து ஜெயிக்குது உத்தரப்பிரதேஷ் ஹிஸ்ட்ரியிலே. இட்ஸ் ஹேப்பனிங் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். 52 ரொம்ப நாள் கழிச்சு அதான். ஸோ கிட்டத்தட்ட யோகி இன்னொரு மோடி ஆகிறாரா, உத்தரப்பிரதேஷ் இன்னொரு குஜராத் ஆகுது? ஏன்னா இங்கே தொடர்ந்து 3 ஜெயிச்சுன்னா அவர் பிரதமர் ஆனார். இப்போது கிட்டத்தட்ட இவர் தான் வந்து பிரதமர் ஃபேஸ் மாதிரி மோடி கப்புறா அப்படின்ற மாதிரி நிறைய கட்டமைப்புகள் நடக்குது. ஆனால் கட்சி என்ன முடிவு எடுக்கும் அப்படின்றது பிறகு அப்படின்லாம் நம்ம இன்றைய தினத்தில் பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி, உத்தரப்பிரதேஷ் முதல்வர் அவர்கள் யோகி ஆதித்யநாத், நான் அதில் தான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆனால் இது வந்து உத்தரகாந்திலையும் தான் நடக்குது, நல்லா புரிஞ்சு. உத்தரகாந்திலையும் நாம் வந்து இரண்டாவது முறையாக ஆட்சி, முதல் முறையாக மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறோம் உத்தரகாந்திலையும். அதனால் அது வந்து அதுவும் ஒரு மிகப்பெரிய சாதனை. இவர் ஒரு பாப்புலர் சீஃப் மினிஸ்டர் இல்லை? கரெக்டு, பாப்புலர் அங்கே அப்படி இல்லை. நீங்கள் சொன்னது போல் அங்கே வந்து 2-3 சீஃப் மினிஸ்டர் மாறியும் நம்ம பிடிச்சிருக்கோம். எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால் அது இது பிஜேபியில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. சிவராஜ் சிங் சௌகான் எடுத்தவங்க, ரமன் சிங் எடுத்தவங்க, எல்லாருமே நம்ம வந்து தொடர்ந்து அந்த மாதிரி இருந்தவங்க தான். ஸோ அதனால் எங்களை பொறுத்த வரையில் நம்முடைய யோகி ஆதித்யநாத் அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆதரவோடு, யோகி ஆதித்யநாத் ஆதரவோடு எல்லா இடத்துலையுமே மத்திய மாநில அரசுகள் ஒத்துழைத்த காரணத்தினால தான் இந்த வெற்றி சாத்தியமாயிற்று. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ரொம்ப நன்றி சார், எங்களோட இணைந்து பேசினதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம் சார். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார்.